ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ். நம்ம உலகத்துல 75% தண்ணியும் 25% நிலமும் இருக்கு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த 25% லேண்ட்ல கூட இதுவரைக்கும் யாருமே ஃபுல்ஃபில்லா கவர் பண்ணதே இல்ல. என்ன ஷாக்கிங்கா இருக்கா, ஆனா அதுதான் உண்மை. கிட்டத்தட்ட 50%க்கு அதிகமான இடங்கள்ல மனுஷங்களோட கால் கூட படாம இருக்கு. இது எங்கெங்க தெரியுமா, ஆர்டிக் ரீஜன், அடர்ந்த காடுகள், ஆபத்தான மலைகள், பாலைவனங்கள்னு சொல்லிக்கிட்டே போலாம். இங்கெல்லாம் மனுஷங்க போறதுக்கு இப்ப வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காங்க, ஆனா ஒண்ணுமே வேலைக்கே ஆகல. இந்த இடம்லாம் எக்ஸ்ப்ளோர் ஆலனா கூட அங்க என்ன இருக்கு அப்படின்றது ஓரளவுக்கு யூகிக்கவாவது முடியும். இன்னொரு பக்கம் எர்த்தோட மிகப்பெரிய மர்மமான இந்த இடத்துல என்ன இருக்குன்னு இப்ப வரைக்கும் யாராலையும் யூகிக்க கூட முடியாத அளவுக்கு இருக்கு. அதுதான் கடல். கடல்ல எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணி எக்கச்சக்கமா ஏதேதோ கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆனா அது எல்லாமே வெறும் 5% தான். பேலன்ஸ் 95% கடலுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆழம் போக போக தான் விசித்திரமான உயிரினங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இந்த கடலுக்குள்ள என்னதான் இருக்கு, மனுஷன் எவ்வளவு டீப் தான் போயிருக்கான் அப்படின்றத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. கடல் எவ்வளவு பிரமிப்பான விஷயம் அப்படின்றது அது ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நம்மளால கொஞ்சம் கூட அதை பத்தி யோசிச்சு கூட பார்க்க முடியாது. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா மலைகள், நிலப்பரப்புகள், பெரிய பெரிய பில்டிங் எல்லாத்தையுமே உடைச்சு கடலுக்குள்ள போட்டாலும் அது வெறும் 3 கிலோமீட்டர் சர்ஃபேஸ் மட்டும்தான் ஃபில் பண்ண முடியுமா. அந்த அளவுக்கு கடல் ரொம்பவே பெருசு. இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு கடலோட சர்ஃபேஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஓஷனோட சர்ஃபேஸ்ல இருந்து 40 மீட்டர் கீழே வரைக்கும் ஸ்கூபா டைவர்ஸ் நீந்துறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 93 மீட்டர் ஆழத்துல அப்படியே இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா 332 மீட்டர்ல ஸ்கூபா டைவிங்ல வேர்ல்ட் ரெக்கார்ட் படைச்ச இடம் இது. ஈஜிப்ட சேர்ந்த அகமது கபர் அப்படின்றவர் தான் இந்த ரெக்கார்ட படைச்சிருக்காரு. அப்படியே இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா 443 மீட்டர் டீப். இந்த டிஸ்டன்ஸும் நியூயார்க்ல இருக்கிற எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கோட ஹைட்டும் ஒண்ணு. அப்படியே இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா 500 மீட்டர்ல இந்த உலகத்தோட மிகப்பெரிய கிரியேச்சரான ப்ளூ வேல் நீந்திட்டு இருக்கும். இதோட வெயிட் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கிலோ. அது மட்டும் இல்ல, இந்த ஆழம் வரைக்கும் தான் அமெரிக்கன் நியூக்ளியர் சப்மரைனும் போகும். இது கீழே போனா சப்மரைன் வாட்டரோட பிரஷரை சுத்தமா தாங்கவே முடியாது. இந்த ஆழத்துல தண்ணியோட பிரஷர் எவ்வளவு தெரியுமா இருக்கும், மிக பிரம்மாண்டமா வளர்ந்த ஒரு எரும மாடை நம்ம மேல நிக்க வச்சா எவ்வளவு வெயிட் இருக்குமோ அந்த பிரஷர் தண்ணிக்குள்ள அந்த ஆழத்துல இருக்கும். ஆனா இந்த பிரஷரை எம்பயர் பென்குயின் அசால்ட்டா தாக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்ல, இதுங்க இன்னும் 535 மீட்டர் வரைக்கும் ஆழம் போறதுக்கு கெபாசிட்டி இருக்கு. அப்படியே கொஞ்சம் ஆழமா போனா 830 மீட்டர். இந்த ஆழத்தை பத்தி சொல்லணும்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய பில்டிங்கான புர்ஜ் கலிஃபாவை தலைகீழ திருப்பி கடலுக்குள்ள விட்டா அதோட டாப் இங்கதான் வந்து முடியும். அதே மாதிரி இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் சூரியனோட வெளிச்சம் போக முடியும். இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா 1000 மீட்டர், இதான் ஸ்கேரி ஜோன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சூரியனோட வெளிச்சம் கொஞ்சம் கூட இருக்காது, சுத்தி முத்தி வெறும் இருட்டாதான் இருக்கும். இந்த இடத்துல தண்ணியோட பிரஷர் கிட்டத்தட்ட 1500 PSI ல இருக்கும். இது எந்த அளவுக்கு பிரஷர்னா, பிரம்மாண்டமான ஒரு ஆப்பிரிக்கன் பஃபலோ 5 ரூபா காயினுக்கு மேல நிக்கிற பிரஷருக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த ஆழத்துல ஜயன்ட் ஸ்குவிட நம்ம ஈஸியா பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் ஆழம் போனா 1280 மீட்டர்ஸ்ல லெதர் பேக் சீ டர்டில் சுத்திட்டு இருக்கத பார்க்க முடியும். இந்த ஆமை தான் உலகத்திலே இருக்கிற ரொம்ப பிரம்மாண்டமான ஆமை. இதோட வெயிட் கிட்டத்தட்ட 700 கிலோ வரைக்கும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா 2000 மீட்டர்ல பிளாக் டிராகன் ஃபிஷ் பார்க்க முடியும். அந்த இடத்துல கடல் எவ்வளவு இருட்டா இருக்கோ அதே மாதிரி தான் இதோட பாடி கலரும் இருக்கும். அதனால பிளாஷ் அடிச்சு பார்த்தாதான் அது எங்க இருக்குன்னு நமக்கே தெரியும். ஆனா அந்த இருட்டுலயும் இதோட கண் பார்வை ரொம்ப ரொம்ப ஷார்ப். இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா 2250 மீட்டர். இந்த ஆழத்துல தான் ஸ்பெர்ம் வேலையும் ரொம்பவே ஆபத்தான கொலோசோல் ஸ்கிட்டையும் பார்க்க முடியும். கொலோசோல் ஸ்கிட் கிட்டத்தட்ட 14 மீட்டர் லென்த்ல இருக்கும். அதே மாதிரி அதோட வெயிட் கிட்டத்தட்ட 750 கிலோ இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, அதோட ஒரு கண்ணு மட்டுமே நம்ம சாப்பிடுற தட்டு சைஸுக்கு பெருசா இருக்கும். அவ்வளவு ஆழத்துல கொலோசோல் ஸ்கிட்டும் ஸ்பெர்ம் வேலும் தான் இருக்கு. ஆனா அதுங்க ரெண்டுத்துக்குள்ளயும் ஆகவே ஆகாது, பரம எதிரின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஸ்பெர்ம் வேலை பார்த்தா கொலோசோல் ஸ்கிட்டுக்கு ஆகவே ஆகாது. உடனே
உடனே போய் அதுகிட்ட சண்டை வலிச்சு அதை போட்டு தள்ளிடும். இறந்து கரை ஒதுங்கி இருக்கிற இந்த ஸ்பெர்ம் வேலோட உடம்புல எவ்வளவு மார்க் இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாமே அந்த கொலோசோல் ஸ்கிட் பண்ண வேலைதான். இதை நல்லா வச்சு செஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா 3800 மீட்டர் ஆழத்துலதான் மூழ்கி போன ஃபேமஸ் டைட்டானிக் ஷிப் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா 4000 மீட்டர். இங்கதான் கடலோட அடுத்த ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. இதான் அந்த அபேசல் ஜோன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வாட்டரோட பிரஷர் கிட்டத்தட்ட 11,000 PSI இருக்கும். இந்த பிரஷர் பெரிய வளந்தையான ஒரு 5 ரூபாய் காயின் மேல நிக்கிற பிரஷருக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த இடத்துல மட்டும்தான் ரொம்பவே வித்தியாசமான சில மீன்களை பார்க்க முடியும். அதாவது ஃபிங் டூத், ஆங்குலர் ஃபிஷ், வைப்பர் ஃபிஷ் மாதிரியான மீன்களை பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா 4,781 மீட்டர்ல வேர்ல்ட் வார் 2ல கிராஷ் ஆகி மூழ்கின ஒரு பேட்டில் ஷிப் அங்க பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா 6,000 மீட்டர்ல கடலோட அடுத்த ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. அதத்தான் தி ஹெடல் ஜோன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆழத்துக்கு எதுக்கு ஹெடல் ஜோன் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, ஏன்சியன் கிரீக்ல இறந்ததுக்கு அப்புறம் ஹெடிஸ் அவங்களோட ஆத்மாவை இந்த ஆழத்துலதான் கொண்டு போய் வச்சுப்பாராம். அது மட்டும் இல்ல, இந்த ஹெடல் ஜோன்ல தண்ணியோட பிரஷர் சர்பேஸ விட கிட்டத்தட்ட 1100 மடங்கு அதிகமா இருக்கும். இந்த இடத்துல புல்லட் ப்ரூஃப் காரை வச்சாலும் 1 செகண்ட்ல அது சுக்கு நூறா வெடிச்சு தள்ளிரும். அந்த அளவுக்கு தண்ணியோட பிரஷர் அந்த இடத்துல இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா 6,500 மீட்டர். இந்த ஆழம் வரைக்கும் US ஓட ரிசர்ச் சப்மரைன் போக முடியும். இத DSV அல்வின் அப்படினு சொல்வாங்க. இந்த டீப் ஓஷன் சப்மரைன் தான் டைட்டானிக்கை கண்டுபிடிச்சது. இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா 8,840 மீட்டர், ரொம்பவே பெரிய எவரெஸ்டான மவுண்ட் எவரெஸ்ட் திருப்பி இந்த கடலுக்குள்ள விட்டா அதோட டாப் இங்க தான் வந்து முடியும். இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா 10,898 மீட்டர். இந்த ஆழம் வரைக்கும் தான் ஜேம்ஸ் கேமரான் 2012ல சப்மரைன்ல போயிருக்காரு. ஆனா 1960லயே டான் வால்ச் அண்ட் ஜாக்வஸ் பிக்கார்ட் அப்படின்றவங்க இதையும் தாண்டி 10,916 மீட்டர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணிருக்காங்க. இந்த சப்மரைன்ல இந்த ஆழம் வரைக்கும் ரீச் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆயிருக்கு. இந்த ஆழத்தை தாண்டி அவங்களால போக முடியல. ஏன்னா வாட்டரோட பிரஷரால சப்மரைன்ல கிராக் விழுந்துருச்சு. அதனால உடனே சர்பேஸுக்கு போயிட்டாங்க. இன்னும் ஆழமா போனா 10,972 மீட்டர். கடல் மட்டத்துல இருந்து இவ்வளவு ஆழம் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் தான் வானத்துல பறக்கிற கமர்ஷியல் பிளைட்டோட மேக்ஸிமம் ரீச்சிங் பாயிண்ட். இன்னும் ஆழமா போனா 11,000 மீட்டர். இந்த ஆழம் வரைக்கும் ஒரு ஃபார்மர் நேவல் ஆபீசர் விக்டர் வெஸ்கோவோ போயிருக்காரு. அதுவும் தன்னந்தனியா இவ்வளவு ஆழமா போன இந்த இடத்த சேலஞ்சர் டீப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் இது வரைக்கும் மனுஷங்க போயிருக்காங்க. அப்ப இதுதான் கடலோட எண்டான்னு கேட்டா அதுதான் இல்ல. மனுஷங்களால போக முடிஞ்ச டீப்பஸ்ட் பாயிண்ட் மட்டும்தான் இது. இதையும் தாண்டி கடலோட ஆழம் போயிட்டே தான் இருக்கு. ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, மனுஷங்க கடல்ல இப்ப வரைக்கும் பார்த்தது வெறும் 5% தானா. பேலன்ஸ் 95% கடலை இன்னும் ஆராய்ச்சி பண்ணாமையே இருக்காங்க. இன்னும் ஆராய்ச்சி பண்ண பண்ணதான் உள்ள என்னென்ன விசித்திரமான கிரியேச்சர்ஸ் இருக்கு, என்னெல்லாம் ரகசியம் புதஞ்சிருக்குன்னு படிப்படியா தான் தெரிய வரும். வெறும் 5% பிரமிப்பா இருக்குன்னா பேலன்ஸ் 95% எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடலோட ஆழத்தை பத்தி இன்னைக்கு நாம பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.